வெல்கம் டு சேனல். நான் உங்க வாசு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாரி. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ கூட வந்து போடலை. ஸோ பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒர்க் நிறையா இருந்துச்சு. ஸோ நைட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சின்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமே போயிடுச்சு. அதனால தான் வந்து வீடியோ கொடுக்க முடியல. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்துடும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேங்க் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான வீடியோ. ஸோ நான் இப்போதான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் வந்து படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற கிளியர் ஐடியா அட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாக் டெஸ்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் testbook.com வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கு, அப்புறம் அதுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட்க்கான கூப்பன் கோடு இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தரமான கண்டென்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எல்லா பேங்க் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். 100 மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கொடுப்பாங்க. 3 செக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இங்கிலீஷில் 30 மார்க்கு, ரீசனிங் செக்ஷனில் 35, குவான்ஸில் 35 கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா எக்ஸாமுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பின்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கு. அதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மார்க்கு இங்கிலீஷில், 40 மார்க்கு சாரி இங்கிலீஷ் கிடையாது, ரீசனிங்கில் 40 மார்க்கு, குவான்ஸில் 40 மார்க்குன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ப்ரிலிம்ஸில் வந்து இங்கிலீஷ் இருக்காது. ஸோ அந்த கிராம வங்கி எக்ஸாம்ஸில் மட்டும் மிச்ச எல்லா செக்ஷனும் இந்த மிச்ச எல்லா எக்ஸாம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 மார்க்கு இதே பேட்டர்ன் தான், இங்கிலீஷ் ரீசனிங் குவான்ஸில் இருக்கும். இந்த 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு ஒரு 100,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோமே, 100,000 பேர்ட்டையும் கொடுத்து இந்த 100 கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த 100,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி நம்மளை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எந்த டைம் எதுவுமே இல்லாமல் அப்படியே கொடுத்தோம்னா சால்வ் பண்ணி வந்து நம்மள்ட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் பேங்க் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செக்ஷனல் டைமிங் அப்படின்றது வந்து வைக்கிறாங்க. ஸோ ஒரு 20 நிமிஷம் எல்லா செக்ஷனுக்கும் டைம் கொடுத்துட்டு அந்த 20 நிமிஷத்துக்குள்ள அவங்க வந்து கொடுக்குற கொஸ்டின்ஸை ஃபுல்லாக யாராலையும் வந்து போட்டுற முடியாது. அந்த 20 நிமிஷம் கொடுக்கறது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரெஷர் வந்து ஆட் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து அந்த டைமை பார்த்து நம்ம சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளை அடியாமல் நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் வரும், ஐயோ ஃபாஸ்ட்டாக போடணுமே போடணுமேன்னு வரும். அதெல்லாம் தாண்டி யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் வந்து எப்படி கேட்குறாங்க, ஸோ க்வெஸ்சன்ஸோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த கொடுக்குற டைமுக்குள்ள அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாக் டெஸ்ட்டில் வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம குவான் செக்ஷன் வந்து எடுத்துக்குவோம். 35 கொஸ்டின் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஈஸி அப்படின்ற லெவலில் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஈஸி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வர எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தோன்னே அடிச்சிட முடியும். எந்த விதமான செகண்ட் தாட் இல்லாமல் டக்குன்னு போடுவோம், ஆன்சர் வரும், அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 கொஸ்டின் இந்த மாடரேட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஸோ போட முடியாது அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் யோசிச்சா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். அதுக்கப்புறமா ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹை லெவலில் இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்பீடாக போட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களால் வந்து போட முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோட செட்டப். எல்லா செக்ஷனுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியான கொஸ்டின்ஸ் எப்பவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை நீங்கள் ஃபஸ்ட்டு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா அந்த 35 கொஸ்டினில் அந்த 20 ஈஸியான கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த 20 ஈஸியான கொஸ்டின் டக்குன்னு 1 to 20 கூட இருக்கலாம், இல்லை மொதல் 5, அடுத்த 5 கொஞ்சம் கஷ்டம், அடுத்த 5 கொஞ்சம் மாடரேட், அடுத்து திருப்பி ஒரு 10 ஈஸி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அந்த 20 கொஸ்டின் ஆனால் கண்டிப்பாக ஈஸியான கொஸ்டின் வந்து இருக்கும். நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே தேடி கண்டுபிடிச்சு மார்க் பண்ணணும். இந்த கொஸ்டின்லாம் நான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு மார்க் பண்ணி அந்த 20 கொஸ்டினையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். நம்மளால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரு குவான்ஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் மிஸ்ஸிங் மாதிரிலாம் ஈஸி ஈஸின்னு சொல்லிட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. அப்படி நம்ம விடுறது மூலமாக என்ன ஆகும்னா அந்த யோசிச்சு போடுற மாடரேட் கொஸ்டின் சிலதை மிஸ் பண்ணிடுவோம், அந்த கஷ்டமான கேட்குற கொஸ்டின் சிலதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவோம். அதனால ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் வந்து எதை சொல்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போட தெரியணும். டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி போட தெரியணும். ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் பிக் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாடரேட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போக கொஞ்சம் யோசிச்சு அடிங்க. அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து அந்த டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அந்த டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து போங்க.
ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான டைமில் போட்டிங்கன்னா அந்த யோசிச்சு போடுற மாடரேட் கொஸ்டின், கஷ்டமான டிஃபிகல்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும். இல்லை ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே நீங்கள் டயத்தை விட்டுட்டிங்கன்னா பின்னாடி வந்து அந்த மாடரேட் கொஸ்டின்ஸில் கொஞ்சம் இதை பார்க்குறதுக்கும் கஷ்டமான கொஸ்டினை பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைமே வந்து இல்லாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ஈஸியான கொஸ்டின் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சு அதை போடணும். அடுத்து கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய 10 கொஸ்டின்ஸை போடணும். டைம் இருந்தால் கடைசியில் அந்த மாடரேட்டான ஹார்ட் லெவலில் இருக்க 5 கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நேரம் டவுட் வரும், இது ஈஸி இது மாடரேட் இது ஹார்ட் அப்படின்றது வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து வரக்கூடிய டவுட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே வந்து இதுக்கு கேல்குலேஷன் எவ்வளோ வரும், இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் டைமுக்குள்ளே போட்டுற முடியுமா இல்லை டைம் இழுக்குமா அப்படின்றது வந்து அந்த கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸி கொஸ்டின் இது மாடரேட் கொஸ்டின் அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். எக்ஸாமே அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஸ்மார்ட்டாக வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு போது அதிகபட்சமாக ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும், கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இப்போ மாடரேட் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஹை லெவல் கொஸ்டின்ஸ்ன்றது கம்மியாக தான் வரும். நம்மளால் நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா கரெக்டாக சூஸ் பண்ணாமல் அந்த மாடரேட்டையும் ஹை லெவல் கொஸ்டின்ஸையும் முதல் சூஸ் பண்ணி உட்காந்து அதிலே டயத்தை விட்டுட்டு கடைசியில் அந்த ஈஸியான கொஸ்டினும் மிஸ் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இதுதான் இன்னும் நிறைய பேர் பேங்க் எக்ஸாம் பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்ன பேட்டர்ன் வச்சு அந்த மார்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வாங்கின மார்க்ஸோட ஒரு பெட்டர் மார்க் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எடுத்துகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.